சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் கேபிட்டல் லேண்ட் ரேடியல் ஐடி பூங்கா என்ற தனியார் நிறுவனத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கிறோம். உலகத்தரம் வாய்ந்த ஒரு தொழில்நுட்ப பூங்காவை தமிழ்நாட்டில் தொடங்கிறதுக்காக இந்த நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் புதியதொரு தொழில் புரட்சி நடந்துட்டு வருது. அதுக்கு சான்றா ஏராளமான தொழில் நிறுவனங்கள் கடந்த 2 ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் கேபிட்டலாண்ட் நிறுவனமும் இணைஞ்சிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. 5 மில்லியன் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவில் 50,000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரிகிற அளவுக்கான உலகத்தரம் வாய்ந்த அலுவலக இடங்கள் கட்டித்தர நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது இன்றைக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. முதல் கட்டமா இன்னைக்கு 1.3 மில்லியன் சதுர அடிக்கான பூங்கா தயார் நிலையில துவக்கி வைக்கப்பட இருக்கு. 2வது கட்டத்தோட கட்டுமான பணிகளையும் துவக்கி இருக்கிறதா இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. கேபிட்டலாண்ட் நிறுவனத்தோட 2ஆம் கட்ட திட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு எல்லா உதவிகளும் செய்யும்னு இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். நான் கடந்த மாதம் மே மாதம் சிங்கப்பூருக்கு அரசு பயணமாக சென்றிருந்தேன். அங்கு கிடைச்ச வரவேற்பும் உற்சாகமும் எங்களால் மறக்க முடியாதது. இந்த பயணத்தின் போது கேபிட்டலாண்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ திரு சஞ்சீவ் தாஸ் குப்தா அவர்கள் சந்திச்சு அவங்க நிறுவனம் பல முதலீட்டு திட்டங்களை தமிழ்நாட்டில் மேற்கொள்வதை பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்தின. அதன் தொடர்ச்சியாக இந்த விழா நடைபெறுவது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க, அதுபோலவே நடந்திருக்கு. எங்க ஆட்சி மேலையும் எங்க தமிழ்நாடு மேலையும் நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தொழில்துறையில முதன்மை மாநிலமாக முன்னேறணுங்கிற உயரிய நோக்கத்தோடு பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இந்த வளர்ச்சி சீராகவும் பரவலாகவும் இருக்கணும்னு மாநிலத்தில் இருக்கிற 2ஆம் மற்றும் 3ஆம் அடுக்கு நகரங்களையும் 9 நியோ டைடல் பார்க்குகள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. முதலீடுகளை தொடர்ந்து ஈர்க்கிற வகையில் உலக தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளோட துறை சார்ந்த தொழில் பூங்காக்களை அமைச்சுக்கிட்டு வரோம். வளர்ந்து வர துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிக்கிற வகையில் துறை சார்ந்த கொள்கை அறிக்கைகளையும் வெளியிட்டு வரோம். அந்த வகையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள், புத்தாக்க திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு மையங்கள் ஆகிய திட்டங்களை தமிழ்நாட்டில் பெருமளவு இருக்கிறதுக்காக திட்டங்கள் தீட்டணும். உலக அளவில் அது வேகமாக ஏற்பட்டு வர்ற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம தொழில்துறையும் பயணம் செய்கிறது இன்றியமையாத ஒன்று. இதுக்கான முயற்சிகளை ஊக்கப்படுத்தி இந்த துறையில முதலீடுகள் இருக்கிற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கை 2022 கடந்த ஆண்டு ஜூலை மாதம் என்னால் வெளியிடப்பட்டது. இதுக்கு பிறகு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, புத்தாக்கம், புத்தொழில்கள் மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையங்கள் போன்ற துறைகளில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொழில்துறை கல்வியாளர்கள், புத்தாக்கம் மேற்கொள்வோர் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இது மிக பெரும் வாய்ப்புகளை வழங்குது. கடந்த 2 ஆண்டுகளா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. 30க்கும் மேற்பட்ட ஜிசிசிக்கள் தங்களோட புதிய நிறுவனங்கள் அல்லது விரிவாக்க திட்டங்களை நிறுவி இருக்காங்க. யுபிஎஸ், வால்மார்ட் மற்றும் இட்டாச்சி எனர்ஜி போன்ற சர்வதேச நிறுவனங்கள் தங்களோட ஜிசிசி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்களை அண்மையில நிறுவியிருக்கு. உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தமிழ்நாடு உலக அளவில் சிறந்து விளங்கி வருது. இது மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பயனை ஏற்படுத்தும். இந்த வேகத்தை பார்க்கிறப்போ 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலம் என்ற எங்க இலக்க அடையிற நாள் வெகு தொலைவில் இல்லைன்ற நம்பிக்கை எங்களுக்கு வளர்ந்துகிட்டே போகுது. பிரான்ஸ் நாட்டை சார்ந்த தசோ சிஸ்டம், ஜெர்மனி நாட்டை சார்ந்த சீமென்ஸ், அமெரிக்க நிறுவனமான ஜிவி ஏவியேஷன் உடன் இணைந்து மேம்பட்ட உற்பத்தி முறைக்கான திறன்மிகு மையங்கள், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் மற்றும் தொழில் புத்தாக்க மையங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கு. திருவெரும்புதூர் மற்றும் ஓசூர்ல இருக்கிற சிப்காட் தொழில் பூங்காவில் உலகத்தரம் வாய்ந்த தொழில் புத்தாக்க மையமும் அமைக்கப்பட்டு வருது. அது மட்டுமல்ல, ஒரு துடிப்பான தகவல் நுட்ப சூழலை அமைப்போட வளர்ச்சிக்கு திறன் இடைவெளி ஒரு தடையா இருந்துடக்கூடாதுன்னு தான் என்னோட கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை முழு முனைப்போடு செயல்படுத்திக்கிட்டு வரோம். உயர்கல்வி கற்கிற மாணவர்கள் மற்ற இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி அவங்க துறையில் முதன்மையானவர்களாக திகழ செய்யணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோள். இவையெல்லாம் முதலீட்டாளர்கிட்ட நம்பிக்கையை விதைச்சிருக்கு. இந்த சிறிய முயற்சிகள் காரணமாக தான் தமிழ்நாட்டில் முதலீடுகளை அதனுடைய வரத்து வளர்ச்சி அடைந்து வர்றதை கண்கூடா பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் மணிமகுடமா உலக முதலீட்டாளர் மாநாட்டை வருகிற ஜனவரி மாதம் சென்னையில் நடத்த இருக்கிறோம். உங்களை போன்ற நிறுவனங்களோடு சேர்ந்துதான் இந்த மாநாட்டை நடத்த போறோம். உலகம் முழுமிருந்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கிறாங்க. பல நிறுவனங்கள் அந்த மாநாட்டால பங்கேற்று பெருமைப்படுத்த இருக்கிறாங்க என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு முன்னதாக கேபிட்டாலேண்ட் நிறுவனம் இந்த அதிநவீன பன்னாட்டு தொழில்நுட்ப பூங்காவை தொடங்கி இருக்கிறது மிக மகிழ்ச்சி அளிக்குது. உங்கள் தொழில் முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.